கிபார்க் டிஷ் என்பவர் முதன் முதலில் வில்லோ மர பட்டைகளிலிருந்து பபுள்கம் போன்ற மருந்தை கண்டறிந்தார். மேலும் வில்லோ மரத்தின் இலைகளை கொண்டு டீயையும் தயார் செய்தார். இம்மருந்துகளை பயன்படுத்தி மகப்பேர் காலத்தில் ஏற்படும் வலியை குறைக்க பயன்படுத்தினார். அதன் பிறகு 2000 ஆண்டுகளுக்கு கழித்து 1800களில் வாழ்ந்த எட்வர்ட் ஸ்டோன் எனும் ஆங்கில அறிவியலாளர் வில்லோ பார்க்குகளின் மூலப்பொருட்களை கொண்டு பவுடராக மாற்றி இதை காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுத்தி வந்தார். 5 ஆண்டுகள் தீவிர முயற்சிக்கு பிறகே இந்த வில்லோ பார்க் பட்டைகளிலிருந்து பவுடரை அவர் உருவாக்கினார். 1828 ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஜோஹன் புக்னர் என்னும் அறிவியல் ஆராய்ச்சியாளர் சிலீசியன் மற்றும் வில்லோ பார்க்குகளை கலந்து அவற்றை உடல் வலி மற்றும் மூட்டு வலிகளுக்கு மருந்தாக பயன்படுத்தினார். அதன் பிறகு 1853 பிரெஞ்சு வேதியியலாளர்கள் வில்லோ பார்க்குகளின் மூலப்பொருட்களுடன் அசிடல் சலிஸ்டிக் ஆசிடை சேர்த்து பயன்படுத்தி வந்தனர். அதன் பிறகு 1897 வந்த பிலிக்ஸ் ஹோஃப்மன் என்னும் கம்பெனி புதிய முறையில் பேயர் ஆஸ்பிரின் என்ற பெயரில் வலி நிவாரணிகளை வெளியிட்டது. இந்த மருந்து மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்றது.